ஹாய் வணக்கம், நான் உங்கள் ஷாரன் சேகர். இன்னைக்கு ஒரு அமானுஷம் நிறைஞ்ச ஒரு கதையோட உங்களை சந்திப்பதில் மிக்க மிக்க மகிழ்ச்சி. சரி, இன்னைக்கு என்ன கதை? சரி, அதுக்கு முன்னாடி கதைக்கு முன்னாடி சில விஷயங்கள் உங்களை கேட்கணும். யாராவது வாடகைக்கு வீடு பார்த்துட்ருக்கீங்களா? ஏன்னா எனக்கு ஒரு செம்மையான ஒரு வீடு இருக்குது உங்களுக்கு பேசி விடுறதுக்கு, ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு. நான் புரோக்கர் கிடையாது, ஆனால் ரெக்கமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் இன்றைக்கி உள்ள தலைப்புனால், சரிங்களா? ஸோ யாராவது வாடகைக்கு வீடு தேடுறீங்களா? எவ்வளோ உங்களோட பட்ஜெட்டாக இருக்கும்? ஒரு 1000? 1000 குறைவு? ஒரு 700? 600? இல்லை அதோட சீப்பா? சரி, ஒரு 400? இல்லை இன்னும் சீப்பா? 300? 200? 100? என்னங்க ஒளர்றன்னு பார்க்குறீங்களா? கிடையாதுங்க. சரி, ஒரு பங்களோ வீடு வெறும் 50 ரிங்கிற்கு வாடகைன்னு சொன்னால் என்ன சொல்லுவீங்க? கிளம்பு, எல்லாம் பேக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்தோடு இப்பயே கிளம்பி வருவீங்களா? என்ன கதை? வீடு அழகாக இருக்குது, பெரிய வீடு, கார்னர் லாட்டு, வெறும் 50 தான். அதுவும் டிபாசிட் 50 கொடுத்தா போதும், ஒரு மாதம் ஃப்ரீயாக தங்கிட்டு, அதோட மாதம் மாதம் நீங்கள் தங்க போகிற முடிவில் இருந்தால் மட்டுமே நீங்கள் வாடகையை கொடுத்தா போதும். அதாவது 50 எவ்ரி மந்த். ஓகேங்களா உங்களுக்கு? யாருக்கு ஓகே? சீக்கிரம் பேக் பண்ணிகிட்டே இருக்கு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு பார்த்தீங்கன்னா, ரூமா சேவு RM ரிங்கிட் டி செக்ஷன் டுவர் ஷா அலாம். வாங்க கதைக்குள் போகலாம். இது உங்கள் மரும உலகம். ரூமா சேவு RM லிமப்ளோ ரிங்கிட், சரிங்களா? இந்த கதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு உண்மை சம்பவம். அதாவது இது அந்த எழுத்தாளரே எழுதின ஒரு கதை. இது எங்கேருந்து நான் வந்து ரிசர்ச் பண்ணி பார்த்தேன்னா, இது நீங்கள் பார்த்தீங்கன்னா சில வீடியோஸ் நீங்கள் பார்க்கலாம், யூடியூப்பில் இருக்கும். சில பேருக்கு இந்த கதையை பற்றி தெரிஞ்சிருக்கோம், சில பேருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். அப்படி தெரிஞ்சிச்சின்னா இன்னும் மேல் கொண்டு தெரிஞ்சுங்க, தெரியலனாக்கா ஓ இதுதான் அந்த கதையானு தெரிஞ்சுக்குங்க, சரிங்களா? இந்த கதை வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதை, அதாவது சுவாரஸ்யமான ஒரு கதை. படிக்கும் போது மேலும் மேலும் என்ன நடந்துச்சுன்னு படிக்கணும்னு தூண்டின ஒரு கதைன்னு சொல்லலாம். அதாவது பிளாக் ஸ்பாட்டுங்கிற பேஜ்லேருந்து தான் இந்த கதையை நான் ஃபுல்லாக படித்தேன். ஏன்னா நான் எந்த ஒரு வதந்தியும் வந்துட்டு கேட்டுட்டு உங்ககிட்ட வந்து சொல்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. ஸோ அதனால தான் நான் வந்து சில ரிசர்ச் பண்ணினேன் இந்த கதையை வந்துட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுக்கு முன்பு. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது நிறைய வேர்ஷன்ஸ் இருந்துச்சு. அந்த வேர்ஷன்ஸ் எல்லாம் வந்து பொருட்படுத்தாமல் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, அந்த எழுத்தாரல் எழுதின இந்த பிளாக் ஸ்பாட் பேஜ்லேருந்தே இந்த கதையை ஃபுல்லாக படிச்சுட்டு உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இந்த கதையில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதாவது நீங்கள் மித்த வீடியோஸ் வந்துட்டு நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் இது இந்த கதையை பற்றி நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. ஆனால் அவங்க சொன்னது வந்து பேசிக்லி அவங்க என்னத்தை வந்துட்டு படித்தாங்களோ அந்த கதையை ஃபுல்லாக உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. ஆனால் நான் வந்து இதுக்கும் மேலே வந்து கொஞ்சம் ரிசர்ச் எக்ஸ்ட்ராவாகவே பண்ணி ஒரு இன்ஃபர்மேஷனை நான் வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ அது வந்துட்டு கதையோட எண்டில் தான் உங்ககிட்ட நான் சொல்ல போகிறேன். ஸோ என்ன அதுன்னு தெரியணுமா? அது ரொம்ப 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 சுவாரஸ்யமாக இருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கும் போது. சரிங்க, அந்த விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மேல் கொண்டு இந்த கதையை ஸ்கிப் பண்ணாமல் கேட்டுட்டு வாங்க. அதாவது இந்த காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் கேட்டுகிட்டே வாங்க. இந்த வீடு பார்த்தீங்கனாக்கா ஒரு பெரிய பங்களோ வீடு, அதாவது ஒரு கார்னர் லாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பங்களோ வீடு. இந்த வீடு வந்துட்டு இந்த படத்தில் பார்க்குற மாதிரி தான் அந்த வீடு இருக்கும். நீங்கள் பாருங்கள், அந்த வீடு வெளியேந்து பார்த்தாலே அவ்வளோ ஸ்கேரியாக இருக்குது, க்ரீப்பியான ஒரு ஃபீல் கொடுக்குது, ஒரு கெட்ட ஓரா மாதிரி கொடுக்குது. நீங்கள் பாருங்கள், சில வீடுங்க வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அங்கே வந்து கெட்ட சக்திங்க இல்லை ஏதாவது ஆத்மாங்க இருந்துச்சுன்னா அந்த வீடு என்ன தான் நீங்கள் பெயிண்ட் அடிங்க, என்ன தான் ரெனவேட் பண்ணுங்கள், ஒரு கலை இல்லாத மாதிரியே இருக்கும். இதுவும் ஒரு இருட்டு கண்ட மாதிரி ஆயிரும். சில பேர் தங்குற வீடுன்னே வச்சுக்கோங்க, தங்குற வீடு நல்லா இருந்துக்கிட்டே இருந்துட்டு கலையாக இருந்த வீடு திடீர்னு ஒரு மாதிரி இருட்டு கண்ட மாதிரி ஆணுச்சுன்னா, இல்லை வந்து வீட்டில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா, சம்திங் ராங் சம்வேர், என்ன ஆச்சுன்னு நீங்கள் செக் பண்ணணும் அந்த மூமெண்ட்டில். ஏன்னா உங்கள் வீட்டில் வந்து மேபி ஏதாவது ஒரு கெட்ட சக்தி கூட வந்து இருந்திருக்கலாம். ஸோ அது வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கலாம். ஏன்னா நல்ல
ஆத்மாவும் இருக்குது, கெட்ட ஆத்மாவும் இருக்குதுன்னு உங்கள்கிட்ட நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா. இந்த மாதிரி வீடுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பாழடைஞ்சு போயிருந்துச்சுன்னா, ரொம்ப நாள் யாரும் தங்கலை, இல்லை இதுக்கு முன்னாடி இந்த வீட்டில் ஏதாவது இஷ்யூஸ், யாராவது இறந்துருக்கலாம், கொலை செய்யப்பட்டிருக்கலாம், இந்த மாதிரியான விஷயங்கள், இல்லை சூனியங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஆத்மா அங்கே வந்து இருக்கும். அதாவது அந்த வீட்டில் சம்மந்தப்பட்ட ஆத்மாவும் இருக்கும், அப்புறம் அது பார்த்துட்டு வெளியே இருக்கிற சில கெட்ட ஆத்மா அங்கே கூட அந்த வீட்டில் வந்து குடியிருக்கும். இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா மொத முத இருந்தவங்க யாருன்னா ஒரு சூனியக்கார குடும்பம் வந்துட்டு இருந்ததா சில வதந்திகள் இருக்குது. ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் வதந்திகள் இருக்குது, அங்கே இருக்கிற மக்களுங்க அப்படி தான் சொன்னாங்க. அதாவது அந்த சூனியக்கார குடும்பம் அங்கே இருந்துட்டு திடீர்னு ஒரு நாள் மறைமுகமாக அவங்க இறந்துருக்காங்க. அவங்களோட பாடி, அதாவது பிணங்கள் வந்துட்டு கிடைக்கல, போலீஸ்னால் கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி ஸ்டேட் பண்ணியிருக்காங்க, கிளைம் பண்ணியிருக்காங்க. இன்னும் சில ஊர் மக்கள் என்ன சொல்கிறாங்கனாக்கா, இல்லைங்க அங்கே வந்து ஒரு மர்மமான முறையில் அவங்க கொலை செய்யப்பட்டிருக்காங்க, ஆனால் அந்த பிணங்கள் வந்துட்டு அந்த வீட்டு உள்ளுக்கு இருக்கிற ஒரு செவத்தில் வந்துட்டு, இல்லை ஏதோ ஒரு பகுதியில் வந்துட்டு அவங்க புதைச்சி வச்சிருக்கிறதா இந்த சில ஊர் மக்களுங்க கிளைம் பண்ணுறாங்க. அதற்கப்புறத்துலேருந்து தான் அந்த வீடு வந்துட்டு பேய் பிடிச்சிருக்குங்கிறத இங்கே அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க கூட சொல்லிக்கிறாங்க. சரி, ஆனால் அப்படி இருந்தும் அந்த ஓனருக்கு வந்துட்டு இந்த வீட்டோட வரலாறு பற்றின சில விஷயங்கள் அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அதாவது இந்த மாதிரிலாம் நடந்ததுக்கப்புறம் இந்த வீடு பேய் பிடிச்சிருக்குங்கிற விஷயம்லாம் அவருக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனால் இருந்தும் வீடை வந்து ஒரு மலிவான விலைக்கு வாடகைக்கு விடுறதுக்கு அவர் முயற்சி பண்ணி ட்ரை பண்ணியிருக்காரு, யாராவது வராங்களான்னு. அப்படி வந்து சிக்கின ஒரு குழு தான் இந்த 8 கல்லூரி மாணவர்கள். இவங்கனால தான் வந்துட்டு இந்த கதை இப்படி பேசப்படுது, இவ்வளோ பிரபலமாக ஆணுச்சு. கதைக்கு ஃபுல்லாக போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த வீட்டை பற்றின சில டீட்டெயில்ஸ் மேல் கொண்டு நான் சொல்கிறேன். இந்த வீடு வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு கார்னர் லாட் பங்களோ ஹவுஸ். அதாவது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த வீடு நெருக்கமாகவே ஒரு, அதாவது அந்த வீட்டு காம்பவுண்ட் உள்ளுக்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மரம் இருக்குது, அதாவது பொக்கோ ஆரான்னு சொல்கிறாங்க. பொக்கோ ஆரானா நான் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி தமிழில் பார்க்கும்போது அத்தி மரம்னு போட்டிருந்துச்சு. ஆனால் இது ஒரு வேளை உண்மையிலே அத்தி மரமானு எனக்கு தெரியல, டிரான்ஸ்லேட்டர் படி உங்கள்கிட்ட சொல்கிறேன்னு அத்தி மரம்னு போட்டிருந்துச்சு. ஸோ அவ்வளோ பெரிய மரம் இந்த படத்தில் பார்க்குற மாதிரி இருக்குது, நீங்கள் பாருங்கள். ஸோ நீங்கள் அதில் இருக்கிற கிளைகளை பார்த்தாலே பயங்கரமாக இருக்குது, ஏன்னா அது அறவே ட்ரிம் பண்ணாமல் இருக்குது. அந்த கிளைகள் பார்த்திங்கன்னா நீங்கள் மேலே வந்துட்டு இது டபுள் ஸ்டோரி இல்லையா, மேலே மாடியில் பாருங்கள், அந்த ரூம் ஜன்னலுக்கு பக்கத்தில் அவ்வளோ நெருக்கமாக இருக்குது. ஜன்னலை திறந்து அந்த கிளை உள்ளுக்கு வரைக்கும் வளர்ந்துட்டு போகும் போல் அப்படி இருக்குது இந்த மரம். இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 பெட்ரூம்ஸ் இருக்குது. அதாவது மேலே மாடியில் 3 ரூம், கீழே ஒரு பெட்ரூம் இருக்குது, அண்ட் 3 டாய்லெட்ஸ் இருக்குது. மேலே 2 டாய்லெட் இருக்குது, கீழே ஒரு டாய்லெட் இருக்குது. சில பிஎன்சி காரணத்தினால் அந்த கல்லூரியோட பேரோ, இல்லை சில பேரோட பேர், இல்லை சில லொக்கேஷனோட பேரை வந்து நான் கொஞ்சம் மறைக்க வேண்டியது இருக்கும். ஸோ உங்களுக்கு உண்மையிலேயே அது எந்த இடம் எந்த லொக்கேஷன் இதெல்லாம் தெரியணும்னா நீங்களே அந்த பிளாக் ஸ்பாட்டுக்கு கூட நீங்கள் போயிட்டு அந்த கதையை ஃபுல்லாக படிச்சுக்கலாம். அந்த பிளாக் ஸ்பாட்டோட பேஜ் சம்மந்தப்பட்ட லிங்க்ஸை கூட நான் என்னோடய யூடியூப் சேனலில் நான் கண்டிப்பாக போடுறேன், நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் அதையும் நீங்கள் போயிட்டு வியூ பண்ணிக்கலாம். இந்த கதை பார்த்திங்கன்னா 19 & 28 December 2010 நடந்த ஒரு உண்மை சம்பவம். அதாவது 19 மற்றும் 20 தேதியில் நடந்த ஒரு உண்மை சம்பவம். அதாவது எந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா 12வது மாதம், அதாவது டிசம்பர் மாதம் மற்றும் வருஷம் பார்த்திங்கன்னா 2010 நடந்த கதை இது. இந்த கதை பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற 8 மாணவர்களை சார்ந்து தான் இந்த கதை ஃபுல்லாக வருது. அப்படின்னும் போது இந்த 8 மாணவர்களோட பேரையும் வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன், இங்கே நீங்கள் பார்த்துங்க, மென்ஷன் பண்ணதை வந்துட்டு நீங்கள் ஞாபகப்படுத்திங்க, அப்போ தான் உங்களுக்கு இந்த கதை வந்து புரியும். ஸோ 1வது பார்த்திங்கன்னா இந்த கதையின் எழுத்தாளர், அவர் வந்துட்டு இந்த கதையை எழுதுனது மட்டும் இல்லாமல் அவரும் அந்த குழுவிலிருந்து தான் பாதிக்கப்பட்டிருக்காரு. அவரோட பேர் வந்து அவர் குறிப்பிடல, அவரை நான் இந்த கதை முழுக்க எழுத்தாளர்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. 2வது பார்த்தீங்கன்னா நயேம், 3வது பார்த்தீங்கன்னா சலே, 4வது பார்த்தீங்கன்னா பாப், 5வது பார்த்தீங்கன்னா ஒன், 6வது பார்த்தீங்கன்னா லன், 7வது பார்த்தீங்கன்னா அஸ்மி, 8வது பார்த்தீங்கன்னா வாக். ஸோ இந்த எழுத்தாளரோடு சேர்த்து மிச்சம் இருக்கிற எல்லா பேரையும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அப்போ மொத்தம் 8 மாணவர்கள் இருக்காங்க. சரி வாங்க கதைக்குள் போகலாம், என்ன நடந்துச்சு அந்த வீட்டில். சரி, இந்த 8 மாணவர் பார்த்திங்கன்னா ஒரு
பிரபலமான ஒரு கல்லூரியில் உள்ள மாணவர்கள். ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஷா ஆலம் செக்ஷன் 2 ஏரியாவில் வந்துட்டு அவங்க தேடிட்டு இருந்திருக்காங்க வீடு. அதாவது அந்த செக்ஷனில் மட்டும் கிடையாது, ஷா ஆலம் ஏரியா அந்த கல்லூரிக்கு கிட்ட இருக்கிற மாதிரி சில வீடுங்களை செக் பண்ணிட்டு இருந்திருக்காங்க ஹாஸ்டல் பர்பஸ்க்கு. ஏன்னா சில மாணவர் பார்த்தீங்கன்னாக்கா, சில கல்லூரி மாணவர் பார்த்தீங்கன்னா நார்மலி ஹாஸ்டல்ஸ் வந்து கல்லூரியிலே கொடுப்பாங்க, சரிங்களா? அதாவது செமஸ்டர் 1 செமஸ்டர் 2 வரைக்கும் கொடுப்பாங்க. சில இடத்துல வந்துட்டு ஃபுல்லாக கூட ஹாஸ்டல் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஆனால் சர்டன் யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னாக்கா ஹாஸ்டல் வசதி இருக்காது, நம்மளே தேடிக்கணும். அப்படி இவங்களோட இந்த கல்லூரியில் வந்துட்டு இவங்களுக்கு அந்த சிச்சுவேஷன் வந்துச்சு, அதாவது ஹாஸ்டலில் அவங்க தேடணுங்கிறத மாதிரி. அப்போ அவங்க தேடும் போது அவங்களுக்கு எந்த ஒரு வீடும் கரெக்டாக கிடைக்கல. அப்படி கடைசியாக தேடி 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 ஒரு வீடு கிடச்சிச்சு, அதுதான் இந்த வீடு. அதாவது இந்த மர்மமான வீடு கிடச்சிச்சு அவங்களுக்கு. ஸோ இந்த ஓனர் பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட சொன்ன விஷயத்தை கேட்டு அவங்க ரொம்ப 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 வியந்து போயிட்டாங்க. இந்த வீட்டு வாடகையை கேட்டு தான் அவங்க சர்ப்ரைஸ் ஆகியிருக்காங்க. அதாவது எவ்வளோ இந்த வீட்டு வாடகைன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஓனர் சொல்லியிருக்காரு, இந்த வீட்டின் வாடகை வெறும் 50 ரிங்கிட் மற்றும் தான் எவ்ரி மந்த். அதாவது டிபாசிட்டாக அவர் வெறும் 50 ரிங்கிட் மட்டும்தான் கேட்டிருக்காரு. அண்ட் தென் ஒரு மாதம் ஃப்ரீயாகவே தங்கிக்க சொல்கிறாரு, அதாவது இலவசமாக தங்கிக்க சொல்லியிருக்காரு. ஃபாலோவிங் மந்த் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வீட்டில் அவங்களுக்கு மேல் கொண்டு கண்டினியூட்டியாக தங்கணுங்கிற அந்த ஆசை இருந்தால் மட்டுமே தான் கண்டினியூவாக அவங்க மாதம் மாதம் ஒரு 50 வெள்ளி வாடகையாக கொடுத்தா போதும்னு சொல்லியிருக்காரு. எந்த ஸ்டூடெண்ட்ஸுங்க வேணான்னு சொல்லுவாங்க, ஆனால் அவங்க ஆக்சுவலி இந்த ஸ்டூடெண்ட்ஸ் குரூப் வந்துட்டு யோசிச்சிருக்கணும், எப்படி ஒரு பங்களோ வீடு வெறும் 50 ரிங்கிட்டுக்கு கொடுப்பாங்க? ஒரு ரூம்போட வாடகையே பார்த்தீங்கன்னா 300 வெள்ளிலேருந்து 400 வெள்ளி வரைக்கும்லாம் இருக்குது. அப்படின்னும் போது ஒரு முழு வீடு எப்படிங்க 500 வெள்ளி சாத்தியமாகும்னு அவங்க யோசிக்கல. அந்த டைமில் அவங்க என்ன யோசிச்சிருக்காங்கன்னா, அவங்களுக்கு மேபி சிச்சுவேஷன் அப்படி இருந்திருக்கலாம், ஏன்னா எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள். ஸோ சீப்பாக வேறு கிடச்சிருச்சு, அதுவும் லாஸ்ட் மினிட்ல கிடச்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம தேடுறதுக்கு நம்மளுக்கும் டைம் இல்லை, பரவாயில்ல இந்த வீடியோ நம்ம ஓகே பண்ணிக்குவோம். அதுவும் இல்லாமல் 50 வெள்ளி தான் வாடகைன்னு பார்த்தீங்கன்னா அவங்க 8 பேரும் வந்துட்டு பகிர்ந்துக்கிட்டாலே வந்துட்டு அந்த ஷேர் பண்ணாலே 6 வெள்ளி என்னமோ தாங்க வருது. அப்போ எப்படிங்க அந்த வீடு வேணான்னு தோணும் அவங்களுக்கு. அந்த நிமிஷத்தில் கொஞ்சம் மெச்சூரிட்டி இல்லாமல் யோசித்து அந்த வீடை ஓகே பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த வீட்டு ஓனர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்கள் வரும்போது நிறையா பொருட்கள் எடுத்துகிட்டு வராதிங்க. அதாவது இந்த வீட்டில் வந்துட்டு பார்ஷலி ஃபர்னிஷ் தான் பொருட்கள் இருக்குது, அதனால் நீங்கள் எடுத்துகிட்டு வராதிங்க. ஏன்னா நீங்கள் திடீர்னு ஒரு வேளை இந்த வீட்டை விட்டு நீங்கள் போகிறதா இருந்தால் உங்களுக்கு தான் கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்பயே அவங்க கொஞ்சம் சூதானமாக இருந்திருக்கணும், ஆனால் இல்லையே இவங்க பாட்டுக்கு எல்லாத்தையும் ஓகே பண்ணிவிட்டு வீடு ஷிஃப்ட் ஆகிறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களுக்கு போதுமான அளவுக்கு தான் பொருள் இருக்குது, நீங்கள் சொல்கிறத படி நாங்கள் அக்ரி பண்ணிக்கிறோன்ட்டு அந்த நைட்டு எல்லோரும் வீடு க்ளீன் பண்ணிவிட்டு வீடு சுத்தம் பண்ணிக்கிட்டு ஷிஃப்ட் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது அங்கே என்ன நடந்துச்சுன்னா, அவங்க டிவிடி பார்த்துட்டு இருந்திருக்காங்க அவங்க வீடெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கும்போது. அதாவது அந்த 8 பேரும் அங்கே தான் இருந்திருக்காங்க அந்த வீட்டில். அந்த நைட்டில் நடந்த சம்பவம் தான் இது. அதாவது எதுவுமே நடக்கலை, அப்படி ஸ்மூத்தாக போயிருக்கு அந்த இரவு மட்டும்தான் சொல்கிறேன். ஆனால் அடுத்த நாள் இதே மாதிரி ஸ்மூத்தாக போணுச்சுன்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அதுக்கப்புறம் தான் சுவாரஸ்யமே ஆரம்பிக்குது. அடுத்த நாள் பார்த்திங்கன்னா 10:30 மணி காலையில் மொத யாருக்கு வந்து இஷ்யூ, அதாவது டிஸ்டர்பன்ஸ் வந்திருக்குன்னா, அதாவது இந்த 8 பேத்தில் ஒரு ஆள், அதாவது அஸ்மிங்கிற இந்த மாணவருக்கு தான் மொத டிஸ்டர்பன்ஸ் வந்திருக்கு. அதாவது எப்படின்னா, 10:30 மணி காலையில் அஸ்மிங்கிற இவர் எந்திரிச்சிருக்காரு. எந்திரிச்சிட்டு இவர் எங்கே போயிருக்காருன்னா டாய்லெட் போயிருக்காரு. இவர் வந்து மேலே மாடியில் இருக்கிறாரு. ஸோ கீழே கிரவுண்டுக்கு தான் அவர் டாய்லெட் போய் ஆகணும் கீழே இறங்கி. ஏன்னா மேலே இருக்கிற ரெண்டு டாய்லெட்ஸுமே வந்துட்டு வேலை செய்யலை, ரிப்பேரில் இருக்குது டியூ டு செர்டன் பிளம்பிங் இஷ்யூஸ். ஸோ ஓனர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்கள் தங்கிட்டு இருக்கும் போதே இன்பிட்வீன் நான் அந்த இஷ்யூஸை வந்து செட் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் இவர் வந்து காலையில் எந்திரிச்சோடனே கீழே போயிருக்காரு, அதாவது கீழே இருக்கிற டாய்லெட்டுக்கு போயிருக்காரு. அவசரத்தில் போயிருக்காரு, அதாவது அவருக்கு வந்து ரெண்டுக்கு வந்திருக்கு, 2 பாத்ரூம் வந்திருக்கு. ஸோ கீழே போயிட்டு நம்ம அவசரமாக போவோமேன்ட்டு போகும்போது அந்த டோர் லாக்காக இருந்திருக்கு. ஆனால் உள்ளுக்கு ஏதோ ஒரு ஆள் இருக்கிற மாதிரி தண்ணி சத்தம் கேட்டுட்ருக்குது. அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து ஃப்ளஷ் சத்தமும் கேட்டிருக்கு. அப்படின்னும் போது அவர் யோசிச்சிருப்பாரு, ஓகே மேபி யாரோ ஒரு பர்சன் உள்ளே இருக்காங்க போலன்ட்டு. அவரும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்துருக்காரு, ஏற்கனவே அவருக்கு அவசரம். ஆனால் ஸ்டில் அவர் வெயிட் பண்ணி பார்த்தோம், யாரும் வந்துட்டு வெளியே வரமாட்டுறாங்களே, என்னடா கதவு லாக்கில் இருக்குது, தண்ணி சத்தம் கேட்குது, ஆனால் இவ்வளோ நேரம் ஆச்சு வெளியே வரலன்னு சொல்லிட்டு கோவத்தில் இவர் கொஞ்சம் சத்தம் போட்டு கொஞ்சம் கத்தி கூப்பிட்ருக்காரு, யார் உள்ளே இருக்கீங்க, சீக்கிரமாக வெளியே வரீங்களா, ஏன்னா நான் உள்ளே போகணும், எனக்கு அவசரமாக வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்பயும் எந்த பதிலும் இல்லை. ஆனால்
வீட்டில் இருந்த எல்லா ரூம் மெம்பர்ஸும் வந்துட்டு வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்து நிற்கும் போது இன்னொரு அதிர்ச்சி என்னன்னா, அவர் சுற்றி பார்க்குறாரு, ஏழு பேரும் அங்கே தான் இருக்காங்க, இன்க்ளூட் இவர், அப்போனா எட்டு பேர். எல்லாரும் கேட்குறாங்க, நாங்களாம் வெளியே தானே இருக்கோம், நீ ஏன் கத்திட்டு இருக்க, பாத்ரூமில் யாரும் இல்லையே அப்படின்னு. அப்போ கிட்ட போயிட்டு திரும்ப திறக்கிறாரு, கதவு லாக் ஆகிருக்கு. அப்போ இவர் சொல்லியிருக்காரு, இல்லை தண்ணி சத்தம் கேட்டுச்சு, அதனால தான் உள்ளே யாரும் இருக்கிறாங்கன்னு நினச்சேன். அப்போ அந்த குரூப்பில் இருந்த இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா லன், இவர் கொஞ்சம் தைரியமானவர், எப்படின்னா இவருக்கும் பயம் இருக்குது ஆனால் காட்டிக்க மாட்டார், கொஞ்சம் ஸ்டைலோலா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் தைரியம் ஓரளவுக்கு இருக்குது. ஸோ இவர் சொல்லியிருக்காரு, என்ன இப்போது நான் கதவை திறந்து பார்க்குறேன் அப்படின்ட்டு வேகமாக கதவை திறந்து எத்தி பார்த்துருக்காரு. அந்த கதவு லாக்காக இருந்திருக்குல, ஸோ திறக்கும் போது எத்திட்டு திறந்துருக்காரு, அந்த கதவு திறந்துக்கிச்சு, ஆனால் உள்ளுக்கு யாருமே இல்லை. அதுக்கப்புறம் ஒரு மாதிரி அதிர்ச்சி, அதாவது அஸ்மிக்கு, என்னடா யாருமே இல்லை, அப்புறம் எப்படி ஃப்ளஷ் சத்தமோ தண்ணி சத்தமோ கேட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி நினச்சிருக்காரு. ஆனால் அவர் என்ன ஆறுதல் படுத்திக்கிட்டார்னா, மேபி ப்ளம்பிங் இஷ்யூனாலே இருக்கலாம், இல்லை அது ஏதோ ஒரு பிரம்மையாக இருக்கலாம், கதவு வந்து மேபி டோரோட இஷ்யூவாக கூட இருக்கலாம் இல்லையா அப்படின்னு நினச்சிட்டு ஆறுதல் படுத்திட்டு அவர் டாய்லெட் வந்து போகாமலே திரும்ப அவர் ரூம்புக்கே போயிட்டார். மேபி இந்த அதிர்ச்சியிலே அவருக்கு டாய்லெட் வரல போல் அப்படிங்கிற மாதிரி ஆயிருக்கு. இது வந்து காலையில் நடந்த முதல் சம்பவம். ஸோ இரண்டாவது டிஸ்டர்பன்ஸ் பார்த்தீங்கன்னா யாருக்கு நடந்திருக்குன்னா, நம்ம கதை எழுத்தாளருக்கே நடந்த ஒரு விஷயம் இது. ஸோ அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த நைட்டில் செம்மையாக நான் தூங்கிக்கிட்டு இருந்தேன், எனக்கு ஒரே தூக்கம், டயர்டாக இருந்ததில் தூங்கிட்டு இருந்திருக்காரா, அப்போ திடீர்னு வந்து அந்த தூக்கத்தில் இருக்கும் போது ரெண்டு காலையும் யாரோ ஒரு ஆள் பிடிச்சி வேகமாக இழுத்த மாதிரி அவருக்கு ஃபீல் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி கிளைம் பண்ணியிருக்காரு. அதாவது அவங்க இழுத்த ஃபோர்ஸ் எப்படின்னா, அவர் கட்டல்லேருந்து கீழே விழுந்த அளவுக்கு இழுத்துருக்காரு. நீங்களே சொல்லுங்கள், ஒரு மனுஷன் தூங்கிட்டு இருக்கும் போது காலை பிடிச்சி இப்படி வேகமாக இழுத்து கீழே உழுவுற வரைக்கும் விழுந்தால் எப்படி இருக்கும், சரியான ஆத்திரமாக இருக்கு அவருக்கு. எந்திரிச்சு பார்த்துருக்காரு, கண்ணு முழிச்சு, யாரும் இல்லை, ஆனால் எப்படி கீழே விழுந்தோன்னு தெரியல, யாரோ பிடிச்சி இழுத்தாங்களா, மேபி அங்கே இருக்கிற ரூம்மேட்ஸ் யாராவது விளாட்றாங்களா அப்படிங்கிற மாதிரி கூட யோசிச்சிருக்காரு. அப்புறம் பார்த்தா ஓகே, அவர் ரூமில் பார்த்தீங்கன்னா அவர் கூட இருக்கிற ரூம்மேட் வந்து லன், சரிங்களா, இவர் வந்து அந்த எழுத்தாளர், கூட இருக்கிறவர் வந்து லன். என்ன இந்த ரூமில் பார்த்தீங்கன்னா, இது பாருங்கள், இந்த இமேஜில் கட்டுற மாதிரி டபுள் டெக்கர் பெட் இருக்குது, மேலே வந்துட்டு லன் படுத்திருக்காரு, கீழே இவர் படுத்திருக்காரு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா லன் நல்லா தூங்கிட்டு இருக்கிறாரு. ஸோ போர்வையை ஃபுல்லாக கவர் பண்ணி போற்றி தூங்கிட்டுருக்காரு. அப்போ யார் இப்படி இழுத்துருப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகத்திலே தூக்கமும் கலைஞ்சி போச்சு. சரி, முதல் கொண்டாரு கீழே ஹாலுக்கு போவோமே அப்படிங்கிற மாதிரி போயிருக்காரு. போய் பார்க்கும்போது அங்கே அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து டீ பார்த்துட்ருக்காங்க, ஒரு ரெண்டு மூணு பேர். அப்போ டீ பார்த்துட்ருக்காங்கன்னொடனே தலையை சொரிஞ்சிக்கிட்டு யாராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசனையில் போயிருக்காரு. அப்புறம் திரும்ப ஒரு விஷயம் அவர் நோட் பண்ணார், அதாவது என்னென்னா, அவர் கூட இருக்கிற அந்த ரூம்மேட் கீழே தான் டிவி பார்த்துட்ருக்காரு, அப்போ மேலே அவர் ரூமில் தூங்குறது யார்? அதிர்ச்சியோட வேகமாக திரும்ப ரூமுக்கு போய் பார்த்துருக்காரு. போத்திக்கிட்டு ஒரு பர்சன் தூங்குற மாதிரி அந்த உருவம் அங்கே படுத்துருக்கிறதா அவர் பார்த்துருக்காரு. அப்போ லான் கீழே இருக்காருன்னா இங்கே யார் தூங்குறாங்கன்னு கிட்ட போய் போர்வை இழுத்து பார்த்துருக்காரு. என்ன பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறீங்க? அதாவது ஒரு பத்து நீசான். பத்து நீசான்னா என்னென்னா, மிளாய்க்காரவங்க இறந்தாங்கன்னா அவங்கள புதைப்பாங்க இல்லையா, அவங்க தலைக்கிட்டையும் காலுக்கிட்டையும் வைக்கிற ஒரு கல் தான் பத்து நீசான். ஸோ இந்த பத்து நீசான் வந்து ஒரு பழைய காலத்து பத்து நீசான் மாதிரி இருக்குது, கிராக் விழுந்திருக்கு. அப்படி ஒரு பத்து நீசானை பார்த்துருக்காரு அந்த பெட்டில். ஏங்க, இந்த மாதிரி கல்லெல்லாம் இருக்கிற வீடாங்க இது, வீட்டுக்குள்ளே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி பார்த்தோன்னே அவருக்கு அந்த ஷாக்கில் எப்படியே பேனிக்கில் நின்றுருக்காரு. சுற்றி செம்ம ஒரு கெட்ட வாடை அடிச்சிருக்கு அவருக்கு. சரி, இது சம்திங் ராங் அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சியில் வேகமாக கால் தரையில் படாத அளவுக்கு ஓடியிருக்காரு. வேகமாக கீழே போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுவோன்னு பார்த்தா கீழே யாருமே இல்லை, டிவி பார்த்துட்டு இருந்தால் யாருமே இல்லை. அதுக்கப்புறம் நேராக வீட்டுக்கு வெளியே போயிருக்காரு. அங்கே பார்த்தா எல்லாம் ஒட்டு மொத்தமாக எல்லா ரூம்மேட்ஸும் வெளியே தான் நிற்கிறாங்க. அப்போ அவர் யோசிச்சிருக்காரு, அப்போ உள்ளே மொதல் டிவி பார்த்தவங்க எங்கே போயிருப்பாங்க அப்படின்னு, எல்லாம் வெளியே இருக்காங்களா அப்படின்னு. போயிட்டு பார்க்கும்போது அவங்க எல்லாம் இந்த வீடை பார்த்து பார்த்து என்னமோ பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ இவர் போய் சொல்லியிருக்காரு, எப்படி நீங்கள் என்னை விட்டுட்டு எல்லாரும் வீட்டு வெளியே வந்து நிற்க முடியும், நான் எவ்வளோ பயந்துடுன்னு தெரியுமா, என்ன ஆச்சு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல வந்திருக்காரு. அப்போ எல்லாரும் வந்துட்டு சமாதானம் படுத்திருக்காங்க, நாங்களே டிஸ்டர்ப் பண்ணி தான், ஏற்கனவே எங்களுக்கு எல்லாருக்குமே டிஸ்டர்பன்ஸ் வந்துருச்சு, அதனால ரொம்ப நேரமாக வெளியே தான் நின்றுக்கிட்டு இருக்கோம் பேசிகிட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒன்றைத்தான், நாங்கள் எழுப்பில் மோத அந்த சூழ்நிலையில், நாங்கள் எல்லாம் எழுப்புற சூழ்நிலையில் மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வேகமாக ஓடி வெளியே வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவருக்கு சரியான ஆத்திரம்.
அப்போ பார்த்தீங்கன்னா மணி எத்தனைனா விடிய காலில் 3 மணி. அப்போ எல்லாரும் சேர்ந்து என்ன முடிவு பண்ணியிருக்காங்கன்னா, வீட்டு உள்ளுக்கு போக தைரியம் இல்லாமல் நம்ம வந்துட்டு வெளியே கிட்ட இருக்கிற ஏதாவது ஒரு ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து நம்ம பேசிகிட்ருப்போம் விடிகிற வரைக்கும், அப்புறம் விடிஞ்சதும் வந்து சில பொருட்கள் எடுத்து நம்ம கிளம்புறதாக கிளம்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி முடிவெடுத்திருக்காங்க. ஆனால் அப்படியே அவங்க முடிவெடுத்தபடி நடக்க முடியாது இல்லையா? ஏன்னா பைக் சாவி, வாலெட், ஹேண்ட்ஃபோன், அப்புறம் சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த குரூப்பில் எல்லாம் வீட்டில் இருக்கிற மாதிரி பாக்ஸரும் கைன் பலிகாட், அதாவது இந்த மாதிரி கைலி துணின்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி தான் போட்டுட்ருக்காங்க. வெளியே போறதா பேண்ட்ஸ் போடணும் இல்லையா, அந்த மாதிரி யோசிச்சுட்டு சரி இதுக்காகவே நம்ம உள்ள போய் தான் ஆகணும். ஆனால் அதில் இருக்கிற 3 ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது மேலே மாடியில் இருக்கிறவங்க வந்து நாங்கள் போக மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த 4 பேரும் வந்து நாங்கள் போக மாட்டோம், 3-4 பேர் இருக்காங்க மேலே தங்குறவங்க, நாங்கள் போக மாட்டோம், எங்களுக்கு தைரியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, அப்போ பாப் என்ன சொல்லியிருக்காருன்னா, பரவாயில்ல என் ரூம் கீழே தான் இருக்குது, என் துணியும் நயம் துணியும் கீழே இருக்குது, எங்களோட துணிங்களை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிங்க, இன்றைக்கி வந்து எடுத்துக்கிறவங்க எடுத்துக்கலாம், துணி போரோ பண்ணிங்க, அண்ட் தென் காசு வந்து நயம் வந்துட்டு ஸ்பான்சர் பண்ணுவார் ராத்திரி தண்ணி ஏதாவது வாங்குறதுக்கோ எதுக்கோ, சாவியெல்லாம் எடுத்துகிட்டு மட்டும் நம்ம போயிடுவோம், மேலே யாரும் போக வேணாம் அப்படிங்கிற மாதிரி முடிவெடுத்திருக்காரு பாப். பிடிக்குதோ பிடிக்கலையோ திரும்ப இதுக்காகவே வீட்டுக்கு போகணுங்கிற ஒரு சுச்சுவேஷனில் எல்லாரும் சேர்ந்து ஒன்றாவே கீழே போயிருக்காங்க, அதாவது கீழே பாப்போட ரூமுக்கு போயிருக்காங்க வீட்டுக்குள்ளே. அப்போ போனதும் வந்து எல்லாம் துணி மாற்றிக்கிட்டு, அப்புறம் சாவி பார்த்திங்கன்னா அது ஒரு நல்ல விஷயம், ஏன்னா எல்லா சாவியும் வந்துட்டு பைக் சாவி இதெல்லாம் வந்து ஹாலில் இருக்கிற செவுத்தில் வந்து மாட்டி வைப்பாங்க ஆணியில், ஸோ அது வந்து ஒரு நல்ல விஷயம்னு சொல்லலாம். அந்த கீஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு எல்லோரும் வெளியே கிளம்பியிருக்காங்க. அந்த மோமெண்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது வாக்கோட மூஞ்சில் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு ஷாக் மாதிரி தெரிஞ்சிச்சு. அப்போ இந்த கதையின் எழுத்தாளர் இவரும் கூட இருந்திருக்காரு வாக் கூட. அப்போ திரும்பி பார்க்கும்போது வெளியே வரும்போது அவர் என்னத்தை பார்த்துருக்காருன்னு இவர் பார்த்தார்னா, கிச்சனில் வந்து ஒரு சின்ன பிள்ளை, அதாவது ஒரு பொம்பளை பிள்ளை கையை காட்டி காட்டி சிரிச்சுட்டு நிற்கிற மாதிரி ஒரு உருவம் அங்கே தென்பட்டிருக்கு. அதை பார்த்து அவர் ஷாக் ஆனது வந்து இவரும் பார்த்துருக்காரு, இவர் கண்ணுக்கும் அந்த உருவம் தெரிஞ்சிச்சு. அப்போ எதுவுமே பேசாமல் இன்னும் கூட என்ன பயங்கரம்னா அது சிரிச்சுட்டு கை காட்டுறது தான் இன்னும் கூட பயங்கரமாக இருந்துச்சு. அந்த டைமே வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு ஏதோ அதில் என்ன எழுதியிருக்காங்கன்னா, பேண்ட்ஸில் யூரின் போகிற அளவுக்கு அந்த அளவுக்கு பயமாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ரெண்டு பேருமே. அப்படி எதுவுமே பேசாமல் டக்குன்னு வேகமாக வீட்டை விட்டு வெளியாகிருக்காங்க. ஸோ எல்லாரும் சேர்ந்து ரெஸ்டாரண்ட்டில் போய் தான் அவங்களோட இன்சிடென்ட்ஸ், அதாவது நடந்த கதைங்களை வந்துட்டு ஷேர் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. அப்போ மொதல் வந்துட்டு கதையை வந்து யார் சொன்னாங்கன்னா, ஷேர் பண்ணியிருக்காங்கன்னா வாக்குங்கிற இந்த ஸ்டூடெண்ட் வந்து அவரோட கதையை ஷேர் பண்ணியிருக்காரு. அதாவது அந்த நைட் வந்துட்டு பார்த்திங்கன்னா 12 மணி இருக்குமா, அந்த டைமில் அவர் வந்து ஏதோ பாட்டு டவுன்லோட் பண்ணிகிட்டு இருந்ததாக சொல்லிகிட்டு இருந்திருக்காரு. அப்போ திடீர்னு வந்து அவரோட ஜன்னல் வழியை வந்துட்டு ஏதோ யாரோ வந்து விட்டு எறிகிற மாதிரி அவருக்கு கேட்டிருக்கு. அப்போ இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, சரி நம்ம ஜன்னலை திறந்து பார்ப்போம் யாருன்னு திறந்துட்டு பார்த்துருக்காரு. அதாவது இவரோட ரூம், வாக்கோட ரூம் பார்த்திங்கன்னா மேலே இருக்குது. திறந்து பார்க்கும்போது அந்த மரம்னு சொல்லியிருந்தேன்ல, ஒரு பெரிய அத்தி மரம் இருக்குதுன்னு, ஸோ அந்த மரம் பொக்கோ ஆறான்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மரத்தில் வந்துட்டு ஒரு பெண், அதாவது ஒரு வெள்ளை சட்டை போட்ட ஒரு பெண், சட்டையெல்லாம் கிழிஞ்சிருக்குதா ஒரு மாதிரி பிளராக இருக்குது, அந்த பெண் வந்துட்டு ரியாலிட்டியாக தெரிய முடியல, ஆனால் அதோடய உருவம் தெரியுது, முடி நீட்டாக இருக்குது, ஒரு மாதிரி உருவத்தில் ஒரு மாதிரி ஷேடோ மாதிரி அந்த மரத்து மேலே நின்றுட்டு இருக்கிறத அவர் பார்த்து ரொம்ப பயந்து போயிருக்காரு. சட்டையும் ஒரு மாதிரி வெள்ளை கலரில் பழைய காலத்து சட்டையில் கிழிஞ்சி மஞ்சள் மஞ்சளாக இருந்தால் எப்படி இருக்கும், அப்படி இருந்திருக்கா அந்த உருவம் வந்துட்டு. ஸோ இதை எப்படி சொல்கிறதுனா, இது வந்துட்டு பார்த்தாலே தெரியுது இது வந்து ஒரு பொந்தியானாவோட உருவமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதை பார்த்ததும் அவர் பயத்தில் வேகமாக ஓடி போயிட்டு கதவை திறந்து ஃப்ரெண்ட்ஸ் ரூமுக்கு போகலான்னு போயிருக்காரு. கதவை திறந்தோடனே ரூமுக்கு வெளியே இன்னொரு ஒரு பொம்பளை பிள்ளையோட ஆத்மாவை பார்த்துருக்காரு. அதுவும் அப்படியே நின்றுட்டு அவரை பார்த்துட்டு இருக்கிறத பார்த்தோன்னே ரொம்ப பயந்து திரும்ப போயிட்டு அந்த ஜன்னல் வழியே கீழே குதிச்சிடலான்னு சொல்லி குதிச்சிருக்காரு கீழே மாடிக்கு. அப்படி வந்து விழுந்தவர் தான் இந்த வாக். நல்ல வேலை அவருக்கு வேற எங்கேயும் அடிபடலை, கால் மட்டும் ஸ்ப்ரெயின் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் அஸ்மி என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் ஒரு பொம்பளை பிள்ளையோட, அதாவது ஒரு புடான்னு சொல்லலாம் இல்லையா, ஒரு சின்ன பொம்பளை பிள்ளையோட உருவத்தை நான் பார்த்தேன், அதாவது கை காட்டிகிட்டு இருக்கிற மாதிரி நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது நான் பார்க்கும்போது எனக்கு கண்டிப்பாக தெரியுது அது வந்துட்டு ஒரு மனுஷனே இல்லை, ஏன்னா அதோடய உருவம் ரியாலிட்டியாக இல்லை, ஒரு மாதிரி ஷேடோ மாதிரி இருக்குது, என்னென்னு அதுக்கு கால் இருக்கிற மாதிரியும் எனக்கு தெரியல, ஒரு மாதிரி மிதக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அஸ்மி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேம் என்ன சொல்கிறாருன்னா,
நானும் பார்த்தேன், இதே உருவத்தை பார்த்தேன். அதாவது அந்த பிள்ளையோட உருவத்தை நான் பார்த்தேன், ஒரு பொம்பளை பிள்ளையோட உருவத்தை. அது எப்படின்னா, நான் படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு கண்ணில் வந்து லேசாக திறந்தேன். திறந்து பார்க்கும்போது மேலே ஷில்லிங்கில் வந்துட்டு அந்த பொம்பளை பிள்ளை வந்து க்ரால் பண்ணி போகிறத நான் பார்த்தேன். நான் ரொம்ப பயந்துட்டேன், கண்ணை மூடிட்டு திரும்ப நான் திறக்கிறேன் பிரம்மையாக இருக்குமோன்ட்டு. திடீர்னு பக்கத்தில் வந்து நிற்கிற மாதிரி இருந்தோன்னே நான் பயந்து போய் ரூம் விட்டு வெளியாகி வேகமாக நான் வெளியே ஓடிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவர் கிளைம் பண்ணியிருக்காரு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த கதைப்படி எல்லாருக்குமே டிஸ்டர்பன்ஸ் வந்துருச்சு ஏர்லியராகவே. கடைசியாக வந்து டிஸ்டர்பன்ஸ் வந்தது வந்து நம்ம கதையின் எழுத்தாளருக்கு. அதுக்கப்புறம் தான் அவர் கடைசியாக வீட்டை விட்டு ஓடியே வந்திருக்காரு. அதாவது அந்த பேய் எழுப்பி விட்டு டிஸ்டர்ப் பண்ணி தான் இவர் ஓடி வந்திருக்காரு. இல்லைன்னா அவர் இன்னமும் அங்கே தூங்கிட்டு இருந்திருப்பாருன்னு நான் நினைக்கிறேன், இல்லையா? இப்போ இந்த கதையின் எழுத்தாளர் பார்த்திங்கன்னா, அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவரோட கதையும் திரும்ப சொல்லியிருக்காரு. அதாவது அந்த பத்து நீசானோட கதையை சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி அவர் காலை இழுத்த மாதிரி இருந்துச்சு, அப்புறம் வெளியே வந்து பார்க்கும்போது இந்த மாதிரி டிவி பார்த்துட்டு இருந்தீங்க நீங்களா, அதனால நான் திரும்ப மேலே போயிட்டு, சரி லான் தான் கீழே இருக்கேன், நான் இப்போ யார் மேலே படுத்திருப்பாங்கிறத நான் பார்க்க போனேன், போயிட்டு வந்து பார்க்குறேன் யாருமே நீங்கள் இல்லை, நீங்கள் விட்டுட்டு வெளியே போயிட்டீங்க அப்படின்னும் போது திரும்ப எல்லாரும் ஷாக்கில் பார்த்தாங்க. அதாவது எல்லாம் சொல்லியிருக்காங்க, நாங்கள் தான் டிஸ்டர்பன்ஸில் வெளியே நிற்கிறோமே, வீட்டுக்குள்ளே யார் டிவிடி பார்த்துட்டு இருந்திருப்பா அப்படிங்கிற மாதிரி அவங்களாம் கிளைம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவருக்கு, அதாவது அந்த கதையின் எழுத்தாளருக்கு, இன்னும் கூட காலெல்லாம் ஒதுர ஆரம்பிச்சிருச்சு பயத்தில். ஸோ அதுக்கப்புறம் அவங்களாம் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு மாதிரி கெட்ட வாடை வர ஆரம்பிச்சிருக்கு. யாருக்கு? நம்ம கதையின் எழுத்தாளருக்கு. அது வேற எதுவும் இல்லைங்க, அதாவது அந்த குழுவில் இருந்த, அந்த குரூப்பில் இருந்த அஸ்மி வந்துட்டு பார்த்திங்கன்னா அவரோட பேண்ட்டில் ஒன்றுக்கு போயிருக்காரு பயத்தில். அதனால தான் அந்த கெட்ட வாடை வந்திருக்கு, தப்பாக நினச்சிக்காதீங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, இன்னொரு சைட் அவங்களுக்கு அப்புறம் தான் அவங்க பார்த்துக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. ஒவ்வொரு ஆளையும் அவங்களுக்கு அவங்கள பார்த்துக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஒருத்தர் வந்து பார்த்திங்கனாக்கா ஸ்லீப்பர் வந்துட்டு, அதாவது போட்டிருந்த ஷூ வந்துட்டு மாற்றி போட்டுட்டு வந்திருக்காரு. இன்னொருத்தர் வந்துட்டு லைக் பேண்ட்ஸை கூட தலைக்கீழால் போட்டு வர்ற மாதிரி, இந்த மாதிரி லைக் எதுவுமே கரெக்டாக இல்லாத, ஆர்டரில் இல்லாத மாதிரி இருந்திருக்கு அவங்களுக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்குள்ளே சிரிச்சுட்டு அந்த கடையில் பேசிகிட்டு இருந்திருக்காங்க, அதாவது அந்த ரெஸ்டாரண்ட்டில். அப்படி சிரித்து பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க என்னத்தை நோட்டீஸ் பண்ணாங்கன்னா, என்னடா நம்ம ஆறு பேர் தான் இருக்குமே, இன்னும் ரெண்டு பேர் குறையிற மாதிரி இருக்கேன்னு பார்த்தா நம்ம நயமும் சலையும் அங்கே இல்லை. ஸோ இப்படி நம்ம எல்லாம் வந்த மாதிரியில் இருந்துச்சு, இப்படி இவங்க ரெண்டு பேர் மட்டும் மிஸ் ஆனாங்க. ஆனால் அந்த வீட்டுக்கு போகிறதுக்கும் யாருக்கும் தைரியம் இல்லை. அதனால் வந்துட்டு ஃபோன் பார்த்தீங்கன்னா பாப் மட்டும்தான் ஃபோன் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. அப்போ பாப் என்ன பண்ணார், நயமுக்கு கால் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு, கிடைக்கல. அப்புறம் சலேக்கும் ஒரு தடவை கால் பண்ணியிருக்காரு, கிடைக்கல. அப்புறம் கொஞ்ச நேரம் சேர்ந்துட்டு லன் என்ன பண்ணார்னா, பாப்போட ஃபோனில் என்னத்தையோ தட்டிகிட்டு இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் அவர் என்ன தோணுச்சுன்னு தெரில, திரும்ப கொடுத்துட்டு பாப் நீ ஒரு தடவை இன்னொரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க கால் பண்ணி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ அவர் வந்து திரும்ப நயமுக்கு கால் பண்ணும்போது ஃபோன் அட்டன் ஆனிச்சு. அவர் கால் பண்ணும் போதே ஃபோனை வந்து லவுட் ஸ்பீக்கரில் தான் வச்சுருந்தாரு. அப்போ அட்டன் ஆனதுக்கப்புறம் பேசினது நயமில்ல, ஒரு பொம்பளையோட குரல், அதாவது ஒரு லேடியோட குரல் கேட்டிருக்கு. ஏதோ கத்துற மாதிரி, சிரிக்கிற மாதிரி, ஏதோ வேகமாக அப்படி கேட்டிருக்கு. அப்படியே ஷாக்கிங் ஆகி அவங்க எல்லாம் பேனிக் ஆகிட்டாங்க. இன்னும் கூட பயங்கரமாக அவங்களுக்கு பயம் வந்து ஒதுர தொடங்கிருச்சு. அதுக்கப்புறம் அந்த கத்துற சத்தம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் வந்து அதே காலை வந்து ஹேங் அப் பண்ணிருச்சு. இதுக்கப்புறம் அவங்களுக்கு வீட்டுக்கு போகிற அந்த மூடம் இல்லை. அங்கே பேசிகிட்டு இருந்தவங்கெல்லாம் வந்துட்டு அப்படியே சைலண்ட் ஆகிட்டாங்க. சரி எதுவும் நடந்தாலும் விடிய காலில் நம்ம வந்து விடிஞ்சதும் அந்த வீட்டுக்கு போய் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி அந்த ரெஸ்டாரண்ட்லேயே உட்காந்துருந்துருக்காங்க. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா 7:30 காலையில் ஆயிடுச்சு, அதாவது மார்னிங் ஆயிடுச்சு. இவங்க எல்லாம் சேர்ந்து சரி வாங்க ரெஸ்டாரண்ட்லேருந்து கிளம்பி அந்த வீட்டுக்கு போய் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம், அதுக்கப்புறம் சலையும் நயமும் அங்கே இருக்கிறாங்களாங்கிறதையும் நம்ம போய் தேடுவோம் அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் போயிருக்காங்க. ஆனால் போகும்போதே அவங்களுக்கு அந்த ரெஸ்டாரண்ட்டை விட்டு போகும்போதே எல்லாரும் மனசுலேயும் ஒரு படபடப்பு இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஏன்னா இவ்வளோ விஷயம் நடந்ததுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு எப்படி திரும்ப போகிறது உள்ளங்கிற மாதிரி ஒரு நடுக்கம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. வீட்டுக்கு போய் பார்க்கும்போது வீட்டுக்கு வெளியே இருந்த அந்த கேட், அதாவது கிரில் இருக்கு இல்லையா, பெருசாக திறந்துருக்கு. அப்போ அவங்க என்ன தோணுச்சுன்னா, அவங்க எல்லாருக்கும் மனசில் வந்து ஒரு திருடன் வீட்டுக்குள்ளே பூந்திருந்தா கண்டிப்பாக பெரிய பணக்காரனாக இருப்பான். ஏன்னாக்கா அங்கே வாலெட்லேருந்து இன்னும் சில பேரோட ஹேண்ட்ஃபோன், அப்புறம் கொஞ்சம் விலையுறிந்த பொருட்கள்லாம் இருந்திருக்கு, உங்களுக்கு லேப்டாப் இந்த மாதிரிலாம் இருந்திருக்கு இல்லையா. ஸோ அப்படி தோணியிருக்கு அவங்களுக்கு. அதுக்கப்புறம் உள்ளே போகாமல் அந்த கேட்டுக்கிட்டே நின்று அந்த வீடே ஒரு 20-30 minutes வரைக்கும் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னா பாப்போட ஃபோன்லேருந்து ஒரு கால் வந்துச்சு. திரும்ப எல்லாருக்கும் பேனிக் ஆகிட்டாங்க, என்னடா திரும்ப பேயாக கால் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி ஆகிட்டாங்க.
ஆனால் கால் பண்ணது வந்துட்டு பேயும் ஆத்மாவும் கிடையாது, ஒரு ஹாஸ்பிட்டல்லேருந்து பாப்க்கு கால் வந்திருந்துச்சு. ஹாஸ்பிட்டலில் என்ன சொல்கிறாங்கன்னா, நயம்ங்கிறவர் வந்துட்டு ஆக்சிடென்ட் ஆகி அட்மிட் ஆகிருக்கிறத தெரிவிப்படுத்துகிறாரு. அப்போ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவரோட ஹெட்ஃபோன் அதாவது நயமோட மொபைலில் வந்துட்டு பாப்போட இந்த நம்பர் வந்து இருந்தனால தான் அவர் கால் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ கொஞ்சம் கிரிட்டிக்கல் ஸ்டேஜாக தான் இருக்கார், சீக்கிரமாக வந்து விசிட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஹாஸ்பிட்டலில். இந்த நியூஸை கேட்டோன்னே ஹோல் குரூப்புக்கு திரும்ப ஒரு ஷாக், பேனிக். எப்படி இந்த மாதிரி நம்ம கூட இருக்கும்போது திடீர்னு நயமோ சாலையும் காணாமல் போனது, அப்புறம் திடீர்னு பார்த்தா இந்த மாதிரி கால் வந்து நயம் மட்டும் ஆக்சிடென்ட் ஆகிருக்காருங்கிறது. அப்போ சாலையை எங்கே, அப்போ இந்த குழப்பத்தில் இருந்தபோது அப்போ என்ன முடிவு பண்ணியிருக்காங்கன்னா, சரி ஒரு ரெண்டு பேரை மட்டும் அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிட்டு மிச்சம் இருக்கிற எல்லாரும் வந்துட்டு இங்கே போயிட்டு நம்ம சாலையை தேடுவோம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ளே டிவைட் பண்ணிட்டு போயிருந்திருக்காங்க. கதையின் எழுத்தாளர் மற்றும் சாம் மட்டும்தான் வந்துட்டு நயம் ஹாஸ்பிட்டலில் விசிட் பண்ண போயிருக்காங்க. விசிட் பண்ண போன இடத்துல டாக்டர் என்ன தகவல் படுத்திருக்காருன்னா, நயம் வந்துட்டு உயிர் தப்புறது கஷ்டம், ஏன்னா இது வந்து ஒரு கார் ஆக்சிடென்ட் கேஸ், அதாவது கேஸ் லங்காலாரி, அதாவது இடிச்சுட்டு அந்த கார் வந்துட்டு வேகமாக அழுத்திட்டு காண போயிருந்திருக்காங்க. அப்போ இவருக்கு கிட்டேருந்து எந்த டீட்டெயில்ஸும் எடுக்கிற அளவுக்கு இவர் தெளிவும் இல்லை, ரொம்ப பிளட் லாஸ் ஆகிருக்கு, கால் வந்து ரொம்ப நசுங்கியிருக்கு கார் ஏறி. அப்போ பார்த்தீங்கன்னா கால் வந்துட்டு டீப் ஃப்ராக்சரில் இருக்குது, பிளட்டும் ரொம்ப லாஸ் ஆகிருக்கு. அதனால் டாக்டர் சொல்லியிருக்காரு, எங்களால் முடிஞ்ச ட்ரீட்மெண்ட்டை தான் ட்ரை பண்ண முடியும், உயிர் தப்புறது எங்களுக்கு உத்தரவாதம் கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி டாக்டர் கிளைம் பண்ணியிருக்காரு. இந்த தகவலை கேட்ட சாம் உடனே அழுக ஆரம்பிச்சிட்டாரு. இவருக்கும் அது இந்த கதையின் எழுத்தாளருக்கும் வந்துட்டு ரொம்ப கவலையாயிருச்சு. அதுக்கப்புறம் அவர் வந்து நயம் இருக்கிற கண்டிஷனை பார்த்தோன்னே அவரோட மனசு என்ன சொல்லுதுன்னா, நயம் உயிர் தப்புறது கண்டிப்பாக கஷ்டங்கிற மாதிரி அவரோட உள் மனசு சொல்லிடுச்சு. கொஞ்ச நேரம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் உட்காந்துருக்கும் போது நயம் பக்கத்தில் இவங்க ரெண்டு பேரும் உட்காந்துருந்துருக்காங்க. நயம் வந்து திரும்ப திரும்ப மன்னிப்பு கேட்டுட்டு ஏதோ பேச வராரு, ஆனால் ஸ்டக் ஆகுது, அவருக்கு சரியாக பேச முடியல. அப்போ இதே மாதிரி கேட்டுகிட்டே இருந்திருக்காரு, எங்களை மன்னிச்சிரு, என்னை மன்னிச்சிரு, நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த மன்னிப்புங்கிற வார்த்தையை தான் அடிக்கடி பயன்படுத்தியிருக்காரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா நயம் இறந்து போயிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கனாக்கா இவங்க உடனே மித்த ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஹாஸ்பிட்டல்லேருந்து, நயமோட குடும்பத்துக்கும் அதாவது அவரோட உறவினருக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணி தகவல் படுத்தியிருக்காங்க, இந்த மாதிரி நயமோட உயிர் இறந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி கார் ஆக்சிடெண்ட்டில். அப்போ அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சுட்டு அங்கே ஒரே கூட்டமாக கூடி அழுந்துக்கிட்டு அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் இருந்தபோது இவங்க ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் சேர்ந்து, அதாவது கதையின் எழுத்தாளர் மற்றும் சாம் கொஞ்ச நேரம் சேர்ந்து அந்த இடத்துலேருந்து கிளம்பியிருக்காங்க. ஏன்னா வீட்டில் என்ன நடந்துகிட்ருக்குன்னு இன்னும் தெரியல, சாலையே உண்மையிலே இருக்காரா இல்லை அவருக்கு ஏதாவது ஆயிடுச்சாங்கிற ஒரு பதத்தட்டில் அங்கேருந்து கிளம்பியிருந்திருக்காங்க. கிளம்பி எங்கே போயிருக்காங்கனாக்கா, அதாவது ஷாலாமில் இருக்கிற அந்த வீட்டுக்கு போயிருக்காங்க, அந்த பேய் வீட்டுக்கு, ஆர்எம் லிமப்ளோ சேவா வீட்டுக்கு போயிருக்காங்க என்ன நடக்குதுன்னு பார்க்குறதுக்கு. போன இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இன்னமும் சாலையே தேடிக்கிட்டு இருக்காங்க, இன்னும் அவர் கிடைக்கல அப்படிங்கும்போது அவங்க ஏற்கனவே கவலையிலையும் இருக்காங்க, இந்த மாதிரி ஒரு நண்பர் வந்துட்டு இறந்துட்டாரு அப்படிங்கிற கவலையிலையும் இருந்து ஸ்டில் சாலையே தேடிக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போ இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு முடிவுக்கு என்ன வந்திருக்காருன்னா, சரி நம்ம ரொம்ப நேரம், அதாவது இந்த கதை எழுத்தாளர் வந்து சொல்கிறாரு, நான் ரொம்ப நேரம் நம்ம தேடிட்டுருக்க முடியாது, நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு உஸ்தாஸை நம்ம போய் பார்ப்போம், பார்த்தா அட்லீஸ்ட் நம்மளுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அவரை போயிட்டு பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு எல்லா கதையும் சொல்லிவிட்டு அவர்கிட்டேருந்து என்ன தகவல் அவங்களுக்கு கிடச்சிருக்குன்னா, சாலை வந்துட்டு அந்த வீட்டு உள்ளுக்கு தான் இருக்கிறாருங்கிறத மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. என்னடா ஆச்சரியம், நம்ம 6-7 தடவை காலையிலேருந்து தேடிட்டு இருக்கோமே, எப்படி கிடைக்காத சாலை வீட்டு உள்ளுக்கு தான் இருக்கிறதா இவர் சொல்கிறாரு அப்படிங்கிற சந்தேகத்திலே வீட்டுக்கு போய் பார்த்துருக்காங்க. சாலை அந்த உஸ்தாஸ் சொன்ன மாதிரியே வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற அந்த வீட்டுக்கு பின்னாடி கார்டன் ஏரியா மாதிரி இருக்கும், ஒரே சுற்றி மண்ணா அப்படி இருந்திருக்கு, அங்கே வந்து படுத்திருந்திருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு வழியாக சாலையை கிடச்சிட்டாரு, பரவாயில்ல என்ன நடந்தாலும் சரி நம்ம இந்த இடத்த விட்டு மொதல் நம்ம கிளம்பணும் அப்படிங்கிற மாதிரி சாலையை கூட்டிகிட்டு, அதுவும் இல்லாமல் நயமோட பொருட்களையும் அவங்கெல்லாம் கலெக்ட் பண்ணிக்கிட்டு, அதாவது செக்ஷன் தூஜோங்கிற ஒரு இடத்துல, அதாவது இது செக்ஷன் 2 இல்லையா, இங்கே இருக்கிறது வந்து செக்ஷன் 2 இந்த பேய் வீடு, செக்ஷன் தூஜோ அதாவது அவங்க கல்லூரிக்கு பின்னால் ஒரு வீடு இருந்திருக்கு, அந்த வீட்டில் போயிட்டு எல்லோரும் தங்கியிருந்திருக்காங்க. இந்த கதையின் எழுத்தாளர் என்ன சொல்கிறாருனாக்கா, அந்த வீட்டை விட்டு கிளம்பும்போது எனக்கு அவ்வளோ ஒரு வேதனை மட்டும் இல்லாமல் அவ்வளோ ஒரு கோபம் இருந்திருக்கு அந்த வீட்டு ஓனர் மேலே. ஏன்னா இவ்வளோ விஷயம் தெரிஞ்சு நம்மளுக்கு இந்த வீடை வந்து வாடகைக்கு விட்டதும் இல்லாமல் தேவையில்லாமல் ஒரு நண்பரை பலி கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சே அப்படிங்கிற மாதிரி கோபத்தில்
அந்த வீட்டு ஓனரோட முகத்தை அப்படி பார்த்துட்டு தான் கடைசியாக வந்தார், எதுவும் கேட்காம அப்படிங்கிற மாதிரி கிளைம் பண்ணியிருக்காரு. அப்போ தான் அவருக்கு இன்னொரு விஷயம் தெளிவாக யோசனைக்கு வருது. மொதல் அந்த வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகும்போது அந்த ஓனர் சொன்ன ஒரு விஷயம், அதாவது பொருட்கள் ரொம்ப எடுத்துகிட்டு வராதிங்க, இங்கேருந்து கிளம்பும் உங்களுக்கு தான் கஷ்டமாக இருக்கும். அப்போனா அவருக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு இவங்கெல்லாம் தாக்கு பிடிக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவருக்கு அப்போ உணர்ந்திருக்கு. இன்னும் கூட அவருக்கு கோபத்தை தூண்டியிருக்கு. ஆனால் இருந்தாலும் இதுக்கப்புறம் பேசி எதுவும் இல்லைங்கிற மாதிரி மனசில் வச்சுட்டு கிளம்பியிருந்திருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நயமோட உடலை வந்துட்டு ரவ் பகாங்களை வந்துட்டு புதைச்சிருந்துருக்காங்க. அப்போ அந்த ஒரு வாரமாக எல்லாம் துக்கத்தில் இருந்திருந்த போது இவருக்கு பார்த்திங்கன்னா, அதாவது இந்த கதையின் எழுத்தாளர், இவருக்கு வந்துட்டு 3 நாளாக தொடர்ந்து ஃபீவராக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாரும் ஒரு நார்மலான ஸ்டேஜ்க்கு போயிட்டு இருந்திருக்காங்க. அப்போ அந்த சமயத்தில் வந்துட்டு சாலையை பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு உடம்புல எந்த அடியும் இல்லை. ஆனால் அவர் வந்துட்டு ஓரளவுக்கு தெளிவாக ஆகிக்கிட்டு இருக்காரு. ஆனால் ஸ்டில் உடம்புல வந்து உடம்பு உள்ளே வந்துட்டு ஓரளவுக்கு வலியாக இருக்குது மசில்ஸ் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் இந்த கதையின் எழுத்தாளர் பார்த்தீங்கன்னா சாலைக்கிட்ட ஒரு விஷயத்தை கேட்டிருக்காரு. அதாவது நயம் உயிர் இறக்கிறதுக்கு முன்னாடி வந்து சொன்ன ஒரு வார்த்தை வந்து ஒரு விஷயம் இருக்குது, அதாவது ஒரு ரகசியம் இருக்குது, அது வந்து சாலைக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் அவர் உயிர் இழந்திருக்காரு. சரியான இன்ஃபர்மேஷன் எதுவும் அவர் கண்டிஷனில் இருக்கும் போது அவருக்கு கொடுக்க முடியல. ஆக்சுவலி என்ன நடந்துச்சு அங்கே, அதாவது நயம்கும் உனக்கும் என்ன நடந்திருக்கு, என்ன ரகசியம் அதுன்னு கேட்டப்போ சாலே சொல்லியிருக்காரு, ஓ அதுவா, சரி நான் இப்போ சொல்கிறேன். அதாவது அந்த இரவு அந்த அன்றைக்கி அந்த வீடு வந்து ஷிஃப்ட் ஆகும்போது எல்லாரும் வீடை க்ளீன் பண்ணிட்டு இருந்திருக்கிற போது இவங்க ரெண்டு பேரும், அதாவது நயமும் சாலையும் வந்து வீட்டுக்கு பின்புறத்தில் இருக்கிற கார்டன் ஏரியாவில் ஒரு புத்து இருந்திருக்கு, அதாவது கரையான் புத்து. இது வந்து மலாய் மொழியில் பூசோட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த புத்தை வந்துட்டு தேவையில்லாமல் இவங்க போயிட்டு டிஸ்ட்ராய் பண்ணியிருக்காங்க. அதாவது சாலையை வந்து ஒரு சங்கோல் எடுத்து இதை வந்துட்டு டிஸ்ட்ராய் பண்ணியிருந்திருக்காரு. அதாவது இவர் பார்த்திங்கன்னா நயம் வந்துட்டு காலால் மிதிச்சிருக்காரு அந்த கரையான் புத்தை. அதுக்கப்புறம் வந்துட்டு ரெண்டு பேரும் வந்து ஒன்றும் நடக்காமல் எப்போ போல் இருந்திருக்காங்க. ஆனால் அந்த அடுத்த நாள் எல்லாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் வந்து வீட்டுக்கு வெளியே இருந்தப்போ வந்து இவங்க ரெண்டு பேர்த்தையும் வந்துட்டு ஒரு உருவம் வந்து பார்த்துட்டு துரத்திட்டு வந்திருக்கு. அப்போ இவங்களுக்கு வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த வீட்லேருந்து வெளியாகும் போதே வந்து அவங்களுக்கெல்லாம் டிஸ்டர்பன்ஸ் அப்போ தான் நடந்துட்டு இருந்திருக்கு, இவங்களுக்கு வந்துட்டு துரத்திட்டு அந்த உருவம் வந்தோடனே இவங்க வேகமாக வீட்டுக்கு வெளியே ஓடி போயிருக்காங்க. அப்போ எங்கேருந்தோ ஒரு கார் வேகமாக வந்து இடிச்சிருக்கு இவங்க ரெண்டு பேர்த்தையுமே. அப்போ வந்து நயம் மட்டும் அந்த இடத்துல உளுந்துருந்திருக்காரு. இவர் வந்துட்டு ஒரு ரோட் சைட்டில் உளுந்த மாதிரி தான் அவருக்கு ஃபீல் பண்ணிச்சா. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு அவருக்கு தெரியல அப்படிங்கிறாரு. நான் எப்படி திரும்ப அந்த வீட்டு பின்புறத்தில் போயிட்டு இப்படி படுத்து மயங்கி இருந்திருக்கேன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. ஆனால் நயம் மட்டும் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க கூட்டிகிட்டு போயிட்டு, இவ்வளோ தான் எனக்கு ஞாபகத்தில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்போ அந்த கதையின் எழுத்தாளருக்கு என்ன தோணுச்சுன்னா, ஓ ஒருவேளை அந்த புத்தை, அதாவது அந்த கரையான் புத்தை வந்துட்டு பூசோட்டை வந்துட்டு காலால் மிதித்து நாசம் பண்ணனால தான் நயமோட கால் அப்படி நசுங்கி போயிருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட்லே இருந்திருக்காரு. அதாவது சாலி இந்த கதையை வந்துட்டு இந்த கதையின் எழுத்தாளர்கிட்ட பகிர்ந்துக்கிட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவருக்கு வந்து உடம்பு திரும்ப சரியில்லை. அதாவது 3 மாத காலத்தில் வந்துட்டு ஒரே சீக்கு சீக்குன்னு இருந்திருக்காரு. என்ன மாதிரியான சீக்குன்னு டாக்டருக்கு கூட கண்டுபிடிக்க முடியல. ரொம்ப சோர்வாக வீக்காகவே இருந்துட்டு வந்திருந்துட்டு 3 மாதத்துக்கு அப்புறம் சாலி உயிர் இறந்திருக்காரு. இந்த கதையோட எண்டுக்கு வந்துட்டோம். அதாவது அந்த வீடு வந்துட்டு அதே மாதிரி பாலடைஞ்சு தான் இருக்கிறதா இந்த கதையின் எழுத்தாளர் சொல்கிறாரு. அதுவும் எப்போதும் வந்துட்டு அந்த பாதையாக போகும்போது அவருக்கு இந்த இன்சிடெண்ட்லாம் ஞாபகப்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி கிளைம் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்கெல்லாம் எப்போ போல் அந்த கல்லூரியில், அதாவது ரெண்டு பேர் உயிரிழந்துட்டாங்க, மிச்சம் இருக்கிற 6 பேரும் வந்துட்டு அங்கேருந்து படிப்பெல்லாம் முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி போயிருந்திருக்காங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, இந்த கதையின் தொடக்கத்தில் நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன், அதாவது இந்த கதையில் ஒரு சின்ன மாற்றம் இருக்குது. அதாவது இது ஒரு சுவாரஸ்யமான விஷயம், கதை எண்டில் வந்துட்டு உங்களுக்கு அந்த விஷயத்தை தெரிவுபடுத்துகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் இல்லையா. இப்போது அந்த மூமெண்ட் வந்துருச்சு. அதாவது என்னென்னா, ஒரு வீடியோவில் நான் என்ன பார்த்து கண்டுபிடிச்சிருக்கேன்னா, இந்த கதையில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏன்னா இந்த கதையை எழுதுனது பார்த்திங்கன்னா அந்த கதையின் எழுத்தாளர், அவர் வந்துட்டு இந்த யூனிவர்சிட்டியில் வந்துட்டு ஸ்கிரிப்ட்
எழுதுகிற ஒரு துறையில் படிச்சுட்டு வந்துட்டு இருந்திருக்காரு. ஸோ அந்த பீடாங்கில் அவர் படிக்கும் போது அவர் ஸ்கிரிப்ட் எழுதுறது ஒரு ப்ராஜெக்டாக கொடுத்துருந்துருக்காங்க. அப்போ அவர் வந்துட்டு இங்கே நடந்த இந்த சம்பவத்தை தான் ஸ்கிரிப்டாக எழுதியிருந்திருக்காரு. அப்போது அந்த ஸ்கிரிப்டில் வந்துட்டு அவர் கொஞ்சம் விஷயங்களை வந்துட்டு மாற்றம் பண்ணி கொடுக்கணும், சுவாரஸ்யத்தை கொடுக்கணுங்கிறதுக்காக அந்த கடைசியில் இருக்கிற கிளைமேக்ஸ் விஷயத்தை மட்டும் அவர் ஆட் ஆன் பண்ணியிருக்காரு. அதாவது இங்கே நான் அவர் எழுதியிருக்கிற விஷயம் எல்லாமே உண்மையான சம்பவம் தான், ஆனால் ஒரு விஷயம் மட்டும் ஒரு மாற்றமான விஷயம், அதாவது அந்த கடைசியாக அந்த புத்தை பற்றி சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த விஷயம் வந்துட்டு அந்த வீட்டில் நடக்க கிடையாது. அந்த புத்தோட விஷயம் பார்த்திங்கனாக்கா அவரோட அங்கிளுக்கு, அதாவது அவரோட பச்சைக்கு வந்து நடந்திருக்குதா. ஸோ அந்த கதையை தான் எடுத்து இங்கே வந்துட்டு அவர் அட்டாச் பண்ணி இந்த கதையை எழுதியிருக்காரு சுவாரஸ்யத்துக்கு. இந்த கதையை வந்துட்டு அங்கே பதிவு பண்ணது இவரோட ஒரு நண்பர் தான். இவரோட பெர்மிஷன் இல்லாமல் அவரே எடுத்து பிளாக் ஸ்பாட்டில் அப்லோட் பண்ணியிருக்கிறதா இவர் கிளைம் பண்ணியிருக்காரு. யூடியூப்பில் பேட்டி எடுக்கிற வீடியோவில் பார்த்தீங்கனாக்கா அவர் வந்துட்டு இந்த கதையின் எழுத்தாளரை பேட்டி எடுத்திருக்காரு. அதாவது இந்த கதையை பற்றி சொல்லுங்கன்னு அப்போ தான் அவர் சொல்லியிருக்காரு, இந்த கதையில் எழுதுனது முழுக்க முழுக்க எல்லாம் உண்மையான விஷயங்கள் தான், நடந்த சம்பவம் தான், ஆனால் இந்த கடைசியில் நடந்த சம்பவம் கூட உண்மையான விஷயம், ஆனால் அந்த வீட்டில் நடக்கலை, இது மட்டும்தான் அங்கே ஒரு மாற்றமாக இருந்திருக்க தவிர மித்த ஏதோ வந்துட்டு மாற்றம் கிடையாது, எல்லாமே உண்மையாக நடந்த கதை தான். அவர் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காருனா, இந்த கதையை வந்து நான் வந்து எல்லாருக்கும் தெளிவுபடுத்தணுங்கிறதுக்காக நான் எழுத கிடையாது, இது வந்து என் ப்ராஜெக்டுக்காக நான் ஸ்கிரிப்ட் எழுதினேன், ஆனால் எனக்கு தெரியாமல் என்னோட அனுமதி இல்லாமல் என் நண்பர் வந்துட்டு இதை பிளாக் ஸ்பாட்டில் பதிவு பண்ணியிருக்காரு. இது ப்ராப்ளம் ஆகி எல்லாரும் பேசும்போது தான் எனக்கே தெரிய வந்துச்சு என்னோட இந்த ஸ்கிரிப்ட் கதையை தான் வந்து இவர் அங்கே அப்லோட் செஞ்சுருக்காருன்னு. அப்படி எல்லாருக்கும் தெளிவுபடுத்துறதா இருந்தால் இந்த மாதிரி மாற்றமான கதையெல்லாம் இவர் போட்டிருக்க தேவையில்லை, உண்மையே அவர் சொல்லியிருப்பார் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் கிளைம் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த கதையோட மோரல் படி என்ன சொல்ல வரேன்னா, எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் மலிவாக இருந்துச்சுன்னா உடனே மயங்காதீங்க. ஏன்னா ஒரு விஷயம் வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு வீடு எடுத்துக்கோங்க, இப்போ அந்த உதாரணத்துக்கு இந்த டாபிக் படி, வீடு இவ்வளோ அழகாக இருக்குது, இவ்வளோ பெரிய வீடு, ஏன் இவ்வளோ சீப்பாக கொடுக்குறாங்க, சரி இது வந்து 50 ringgit ஒரு ரொம்ப இதாக இருக்குது, சுவாரஸ்யமாக இருக்குது பார்க்குறதுக்கே, சரிங்களா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, இப்படி ஒரு வேலை இருக்கா அப்படின்னு. ஆனால் யோசிச்சு பாருங்கள், சில இந்த மாதிரி பங்களோ வீடு ரொம்ப விலை குறவாக கொடுப்பாங்க, ரெண்டல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 1500, 1800, என்னடா இவ்வளோ பெரிய பங்களோ எப்படி இவ்வளோ விலை குறவாக கொடுக்குறாங்க, குறைஞ்சது ஒரு 2500, 3000 அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க, ஏன் இவ்வளோ விலை குறவாக கொடுக்குறாங்க, இன்னமும் நெகவ் பண்ணலான்னு சொல்கிறாங்கன்னா அந்த வீட்டில் சம்திங் ராங்காக இருந்திருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் அக்கம் பக்கத்துலேயும் செக் பண்ணிக்கோங்க அந்த வீட்டுக்கு குடி போகிறதுக்கு முன்னாடி. இதெல்லாம் வந்துட்டு ஒரு பொதுநலமான ஒரு இன்ஃபர்மேஷன் தான் கொடுக்குறேன், ஒரு ஜென்ரல் நாலேஜ் மாதிரி. ஸோ எடுத்ததும் எல்லாமே பாலுன்னு நினச்சிட்டு போயிடாதீங்க. ஏன்னா ஒரு இடத்துக்கு நீங்கள் கூடி போயிட்டீங்கனாக்கா எவ்வளோ கஷ்டம் நீங்கள் திரும்ப அந்த வீட்டிலேருந்து வெளியாகணும்னா, எல்லாருனாலையும் அந்த வீட்டில் இருக்கிற சில விஷயத்தை வந்து நம்மளால் வெளியாக முடியாது, அதாவது எனர்ஜி, அங்கே இருக்கிற ஆத்மாவெலாம் உங்களால் ஈஸியாக வெளியாக்க முடியலைன்னா நீங்கள் தான் அந்த வீட்டை விட்டு வெளியே போக வேண்டிய நிலைமை வரும். அதனால் கவனமாக இருங்க, எதுவாக இருந்தாலும் பார்த்து செய்யுங்க. ஒரு வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி நல்லா ப்ரேயர்ஸ் பண்ணுங்கள், பண்ணிவிட்டு அந்த வீட்டோட ஓராலாக உங்களுக்கு சரியாக இருக்குதுன்னு பட்டால் மட்டும்தான் நீங்கள் அந்த வீட்டில் வந்து குடி போகிறதுக்கு நீங்கள் முடிவு எடுக்கணும். என்றைக்கும் போனதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதெல்லாம் பார்த்துட்ருக்கக்கூடாது, ஓரா சரியில்லை, சரி இப்போ வந்து நம்ம ஏதாவது ப்ரேயர்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு. ஆனால் சில வீடு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான எந்த ஒரு அறிகுறியும் இருக்காது, பார்க்க அழகாக இருக்கும், ஓராவும் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் போனதுக்கப்புறம் சில டிஸ்டர்பன்ஸ் வரும், அந்த மாதிரி விஷயம் வந்து நம்மளால ஹெல்ப் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஏதாவது பேய் ஓட்டுறவரோ இல்லை சைக்கிக்கோ கூட்டிகிட்டு வந்து தான் நீங்கள் அந்த வீட்டை வந்து பிளெஸ்ஸிங் பண்ணுறதோ இல்லை வந்துட்டு ஏதாவது பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு அமானுஷ்யம் நிறைஞ்ச ஒரு கதையோடு உங்களை சந்திக்கும் வரை, இட்டுடன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஷேரன் சேகர், இது உங்கள் மர்ம உலகம்.